வணக்கம் நண்பர்களே என்னோடய பெயர் அம்பிகை கண்ணன் முதல்ல ஒரு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணுங்க ஒருத்தர் கல்யாணம் ஆகி ஒரு பத்து ஆச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஆஃபீஸில் ஒரு நாள் ஆஃபீஸில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவாங்க அப்படி ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட வேலை பார்க்குற ஒருத்தர் இவர்கிட்ட கேட்குறாரு என்னங்க எப்போ பார்த்தாலும் நீங்க தயிர் சாதமே எடுத்துக்கிட்டு வரீங்க அடிக்கடி தயிர் சாதமே கொடுத்து அனுப்புகிறாங்க வீட்டில் கல்யாணம் ஆகி நிறைய வருஷம் ஆயிடுச்சா இனிமே இப்படிதான் காதல்லாம் குறைஞ்சு போயிடும் இனிமேல் உங்களெல்லாம் கவனிக்க மாட்டாங்க எப்போவும் உங்களுக்கு தயிர் சாதம்தான் போல அப்படின்னு அவர் சொல்ல அந்த நிறைய பேர் கூட சேர்ந்து சாப்பிட்றாங்களா எல்லாரும் சிரிக்கிறாங்க இவருக்கு ஒரே அவமானம் ஆயிடுச்சு என்னடா இது அவர் இப்படி சொல்ல எல்லாரும் இப்படி சிரிச்சிட்டாங்களே அப்படின்னு அவமானமா இருக்கு அப்படி அவரு அமைதியா சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மதியானம் அவரால் வேலை செய்யவே முடியல இதே எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு என் மனைவிக்கு மேல அன்பு இல்லையா என் மனைவிக்கு மேல காதல் இல்லையா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆனதுனால காதல் குறைந்து விட்டதா இனிமே இப்படிதானா இனிமே எப்பவும் நமக்கு தயிர் சாதம் தானா அப்படின்னு அந்த வார்த்தைகள் அவர் மனசில் திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்குது அது அவருக்கு கடுமையான கோபத்தை உருவாக்குகின்றது கடுமையான வருத்தத்தை உருவாக்குகின்றது கடுமையான மனவழியை ஏற்படுத்துது அதனால் ஒன்றுமே பண்ண முடியல அதே மனநிலையோடு சாயங்காலம் வீட்டுக்கு போகிறாரு மனைவி கிட்ட எதுவுமே இல்லை நேரடியாக சண்டை தான் தத்த ஆரம்பிக்கிறார் ஏன் எப்போ பார்த்தாலும் எனக்கு தை சாதம் கொடுத்து அனுப்புகிறேன் எனக்கு வந்து முன்னெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல எப்படி என்ன கவனிப்ப விதவிதமா நீங்க சமைச்சு கொடுத்துட்டு இருப்பிய இப்ப ஏன் இப்படி பண்ற என் மேல காதல் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கடுமையா கத்த ஆரம்பிக்கிறாரு அவங்க சற்றும் எதிர்பாரலை தொடர்ந்து இவர் இப்படி கத்திக்கிட்டே இருக்கிறதுல அவரு அவங்களுக்கு அழுக வந்துருச்சு அவங்க அழு அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க பேச முடியல அதுக்கப்புறம் அவங்க தன்னை ஒரு சாந்தப்படுத்தி கொண்டு அவங்க சொல்றாங்க என்னன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வயிற்று வழி நம்ம டாக்டர் கிட்ட போகணும் ஒரு அல்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மருந்து மாத்திரெல்லாம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் இனிமே நீங்கள் காரம்லாம் குறைவாக சாப்பிடணும் அப்படின்னு நீ அவர் சொல்லியிருந்தாரு அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த அல்சர் குணம் ஆயிடுச்சு இருந்தாலும் டாக்டர் சொல்லியிருக்காருல்ல காரம் கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு அதனால வாரம் ஒரு இரண்டு நாளைக்கு மட்டும் உங்களுக்கு தயிர் சாதமும் காரம் இல்லாத ஏதாவது பொரியல் காரம் குறைவான காரம் குறைவாக இருக்கின்ற ஏதாவது பொரியலை உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் வெறும் ரெண்டு நாள் தாங்க இந்த ஐந்து நாட்கள் இங்கே ஆஃபீஸுக்கு போவீங்க அந்த ஐந்து நாளில் வெறும் ரெண்டு நாள் தான் நான் உங்களுக்கு தயிர் சாதம் கொடுத்து அனுப்புகிறேன் மீதி நாள் நீங்கள் விருப்பப்படுற மாதிரி விதவிதமாக தானே நான் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க வருத்தத்தோட தன்னோட கணவர்கிட்ட சொல்கிறாங்க தான் அவர் மனம் அமைதி அடைந்தது அதுக்கப்புறம் இவங்களுக்கு இவங்களுக்குள்ள கடுமையான ஒரு மன வருத்தம் வலி அதிகமாயிடுச்சு நம்ம கணவர் நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லையே நம்ம வந்து அவரோட நல்லதுக்கு தான் பண்ணோம் ஆனால் அவர் இப்படி தப்பாக நினச்சிக்கிறாரு நம்ம மேலே அவருக்கு காதல் இல்லையா நம்ம மேலே அவருக்கு காதல் குறைஞ்சிருச்சா அப்படின்னு அவங்க வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த உதாரணத்தில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு அதை நோக்கி அவர் நகர்ந்துருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்லை இப்ப அவரு தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும்போது இவர் என்ன எப்படி அதை டீல் பண்ணிருக்கலாம் இல்லைங்க எனக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் என்னோட மனைவி எனக்கு இதை கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அல்லது அவரு ஒரு மன அமைதியான சூழல்ல இருந்திருந்தாருன்னா அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும் எனக்கு வந்து அல்சர் இருந்திருக்கு அதனால தான் வாரத்தின் இரண்டு நாட்கள் நான் தயிர் சாதம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவரால் சொல்லியிருக்க முடியும் அதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இரு இருந்திருக்கும் இருந்திருக்க முடியும் ஆனால் அவர் என்ன பண்ணார் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் கட்டுப்பட்டு ஆடுற ஒரு பொம்மையா அவர் இருந்திருக்கார் இப்படி சொன்ன உடனே அவர் உடனே அவருக்குள்ள கோபம் வருத்தம் கவலை அதெல்லாம் ஊதாகரமாக வெளிப்பட ஆரம்பிக்குது தன்னோட மனைவியே இப்படி பண்ணாங்க அதை பற்றி கொஞ்சமாக அவர் சிந்திச்சாராம் முழுக்க முழுக்க நான் 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 என்னோட கவலை என்னோட வருத்தம் என்னோட கோபம் இதுதான் முக்கியம் தன்னோட மனைவி ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தாருன்னா அவருக்கு அந்த உண்மையை தெரிஞ்சிருக்கும் அவரால் சொல்லியிருக்க முடியும் நிரந்தர தீர்வாதானே அன்றைக்கி மதியானம் முழுக்க ஆஃபீஸில் வருத்தப்பட்டிருக்க வேண்டாம் மனைவி கிட்டே போய் சத்தம் போட்டிருக்க வேண்டாம் அவங்களுக்குள்ள ஒரு கவலையை உருவாக்கி இருக்க வேண்டாம் இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம்ல எப்படி இதை தவிர்க்கிறது எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் கட்டுப்பட்டு ஆடுற ஒரு பொம்மையாக இல்லாமல் நிரந்தர தீர்வை நோக்கி நகர வேண்டும் ஒரு விஷயம் நம்மை நோக்கி வருகின்றது நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றதுன்னா நிரந்தர தீர்வு என்ன அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணும் இப்போ இந்த உதாரணத்துல அவருக்கு அல்சர் இல்லைன்னே வச்சுக்கோங்களேன் அவர் என்ன காரணமோ மனைவி அஹ் அடிக்கடி தயிர் சாதம் கொடுத்து அனுப்புறாங்க என்னன்னு தெரில அப்படின்னா பரவாயில்ல அவங்களுக்கு ஏதோ வேலையாக இருந்திருக்கும் நைட்டு சரியாக தூங்காமல் இருந்திருக்கலாம் இல்லை வீட்டில் குழந்தை இருக்கிறதுனால நைட்டு சரியாக தூங்காமல் போயிருக்கலாம் அதனால் தயிர் சாதம் கொடுத்து அனுப்பியிருக்கலாம் எனவே அவர் என்ன சொல்லியிருக்கலாம் எனக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் அடிக்கடி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அதை நிறைவு செய்திருக்கலாம் நிரந்தர தீர்வு ஆகியிருக்கலாம்ல தயிர் சாதம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் வேறு யாராவது கிண்டல் பண்ண முடியுமா அதுக்கப்புறம் முடியாது அதுக்கும் அதே மீறி கிண்டல் பண்ணுறவங்க இருந்தாலும் அதை பற்றி என்ன பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது எனவே நிரந்தர தீர்வை நோக்கி நகர வேண்டும் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் கட்டுப்பட்டு ஆடுற பொம்மையாக இல்லாமல் எந்த ஒரு இக்கட்டான சூழலாக இருந்தாலும் மன அமைதியோட நிரந்தர தீர்வை யோசித்து கண்டுபிடிக்க வேண்டும் அப்பதாங்க உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இப்ப கமெண்ட் பதிவு பண்ண நேரம் வந்துருச்சுங்க நீங்க எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் கட்டுப்பட்டு ஆடுற பொம்மையாக இருக்கீங்களா இல்லை எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் நிரந்தர தீர்வை நோக்கி நீங்கள் நகர்றீங்களா எனக்கு தெரியப்படுத்துங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் வாழ்க்கையை மாற்றும் பயணம் மற்றும் இதர பயிற்சிகள் லைஃப் கோச்சிங் இது தொடர்பான விவரங்கள் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது நீங்கள் பார்த்து உங்கள் விருப்பம்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்